ரத்த சகதியில கேட்பதற்கு நாதியே இல்லை என்ற ஒரு நிலைமை வந்த போது கேட்பதற்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய குருதியாக நாங்கள் நிற்கிறோம் என்று உருவாக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி கட்டாய தேவை என்றாகிவிட்டது. ஏன் கேள்வி கேட்கறதுக்கு இங்க நாதி கிடையாது. நம்மளை விட்டா திமுக வெர்சஸ் அண்ணா திமுக எல்லாம் கிடையாது. திராவிட கும்பல்கள் வெர்சஸ் நாம் தமிழர் தான், ஆரிய கும்பல்கள் வெர்சஸ் நாம் தமிழர் தான். ரெண்டு பேருக்கு சமட்டி அடி அழிக்க தொடங்கிட்டான். வேற வழி இல்ல, ஏதாச்சும் ஒரு அவதூற கையில் எடுத்து பேசணும். அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டார். சரிங்க, பிஜேபியா திமுக எதிர்க்குதா? ஆமா எதிர்க்குதுங்க. எப்படிங்க எதிர்க்குது? அண்ணா திமுக ஆட்சி காலத்துல கூட வராத மோடி 12 வாட்டி இங்க வர்றாரு. என்ன காரணம்? இந்த இம்சை அரசன் 23 புலிகேசின்னு ஒரு படம் இருக்கு, அதுல ஒருத்தர் இந்த வந்த புறாவை வறுத்து தின்றுவாரு, நம்ம அண்ணன் வடிவேலு. திடீர்னு அவன் படம் எடுத்து வந்துருவான். ஒரு புறாவுக்கு போற அக்க போறாங்க இல்லவா உள்ளதுன்னு இவர் டங்கு டங்கு ஒரு கொடை எடுத்துட்டு போவார். அந்த மாதிரி கருப்பு கொடை பிடிக்க கூட உங்களுக்கு எல்லாம் திராணி இல்லாம வெள்ளை கொடை பிடிச்சிங்க. முதல்ல கோபேக் மோடி, இப்ப கேலோ இந்தியாவா மோடி வருவார். அதுக்கு இல்லாம ஏதாவது விளையாட்டு போட்டியா மோடி வருவார். இவங்க வீட்டுல நட்டுருங்க, அவங்க வீட்டுல ஏதாச்சும் நடந்தா கூட, விசேஷம் நடந்தா கூட உடனே மோடியை கூப்பிடுறீங்க. ஆனா என்ன சொல்றீங்க, நாங்க ஆரியத்திற்கு எதிரானவங்க. இப்ப வெள்ள புயல் வந்தது, மாற்றாந்தாய் மனநிலையோட நடத்துறாங்க. உங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம், யாரு நம்ம அண்ணன் உதயநிதி கேட்கிறார், உங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம், கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாராமா. ஒரு பக்கம் டிஆர் பாலு என்ன சொல்றாரு, அதெல்லாம் சும்மாங்க, மத்திய அரசு வந்து பாராபட்சமான நடத்தல, எங்களை நல்லா தான் நடத்துறாங்க, நல்லா தான் வச்சிருக்காங்க என்று டிஆர் பாலு சொல்றாரு. திமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெருமாற்றலாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் இல்ல. தமிழர்களுக்கான கட்சி, தமிழர்களை உயர்த்தி பிடிக்க வந்த தமிழகத்தின் தலைவர் கருணாநிதி இருந்த கட்சி அப்படின்னா, பழனியில இந்துக்கள் அல்லாதவர்கள் யாரும் கோயிலுக்குள்ள வரணும்னு சொல்றாங்க. சிறுபான்மையினுடைய பாதுகாவலில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல என்ன சொல்ல போகுது, முருகன் தமிழ் கடவுள்பா, இந்துக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? வெள்ளக்காரன் வந்து இந்து நீங்க எல்லாம் அப்படின்னு ஒருங்கிணைப்பதற்கு முன்பே சங்க காலத்திலிருந்தே தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக வழிபட்ட ஒரே தெய்வம் முருகன் தான். அப்படிப்பட்ட ஒரு பொதுமையான கடவுளை, தமிழ் கடவுளை, ஏன் வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் பார்க்கணும்? அப்ப நான் எல்லாம் சைவ சமயத்தை சார்ந்தாலும் நான் இந்துவே கிடையாது, என் குடும்பமே வம்சாவளியாக அந்த கடவுளுடைய பெயரை கொண்டிருக்கு, நான் சைவ மதத்தை சார்ந்தவங்க, நான் போறாமா வேணாமா? 63 நாயன்மார்கள் சொல்றீங்கல்ல அவங்க எல்லாம் சைவ சித்தாந்தத்தை நிறைவேண்டவர்கள் பள்ளி ஆழ்வார்கள் எல்லாம் வைணவ சித்தாந்தத்தை கொண்டவங்க அப்ப அவங்க எல்லாம் பழனி முருகன் கோயிலுக்கு வந்து அவிட மாட்டீங்களா? அகத்தியர் யார்? அகத்தியர் யார்? சரி வேண்டாம், பழனி மலையில அந்த சிலையை வடித்தாங்கல்ல, கொஞ்ச காலத்துக்கு முன்னெல்லாம் அந்த கோயில் பண்டாரங்கள் கையில இருந்தது. பண்டாரங்கள் அத்தனை பேரும் சைவ நெறியை சார்ந்தவர்கள். யார் சொன்னா இந்துக்கள்னு? இங்க பேசுவதற்கு திமுக வந்து பேசிருக்கணும்ல. இது யாருடைய அழுத்தத்தின் கீழே இது இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னு பேசணும்ல? பேசலையே, பேசலையே. ஒட்டுமொத்தமாக தமிழருடைய வரலாற்றை கடத்தணும். அந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் கொண்டு போவதை திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கை பார்க்கும். ஆனா தமிழர்கள் நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம். என் தங்கச்சி அணி சொல்வது போன்று அதே பழனிமலை கோயில்ல என் தங்கச்சி அணிச நாங்க ஏத்தல. அப்புறம் பாருங்க, இப்படிதாங்க தமிழருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. நாம கிராமப்புறத்துல வாழ்றோம், அதிகபட்சம் நம்மளுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும்? உழைக்கணும், ஒரு 10 ரூபா சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு ஒரு படிக்க வைக்கிறதுக்கு, அல்லது ஒரு மருத்துவம் பார்க்கறதுக்கு, ஒரு வீடு கட்டுவதற்கு வைக்கணும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க இத்தனை ஆண்டு காலம் சுதந்திரம் பெற்ற 75 ஆண்டுகளுக்கு மேலாகி வாக்கு செலுத்துறீங்க, சரி, நீங்க திமுக காரராகவே வச்சுப்போம், அண்ணா திமுக காரராகவே வச்சுப்போம், தொடர்ந்து வெட்டலைக்கும் உதயசூரியனுக்கும் கை சின்னத்துக்கும் வாக்கு செலுத்திருக்கோம். ஒரே ஒருத்தர் கை தூக்குங்க, நான் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்றேன், என் பிள்ளைக்கு ஆக பெரும் படிப்பு கிடைச்சிருச்சு, படிச்ச உடனே வேலை கிடைச்சிருச்சு, நல்ல மருத்துவம் கிடைக்குது, தூய குடிநீர் கிடைக்குது, நல்ல சாலை கிடைக்குது, என் பிள்ளை வெளியில போயிட்டு வந்தா பாதுகாப்பா போயிட்டு வருது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கடன் இல்ல, நான் யார் ஒருவர்கிட்ட பதில் சொல்லக்கூடிய சூழல் இல்ல, நல்ல வீடு இருக்கு எனக்கு, ஒருத்தர் கை தூக்குங்க, ஒருத்தர் தூக்குங்க. திமுக கரை போட்ட வேட்டி கட்டின அந்த அண்ணனே கேக்குறேன், அண்ணே உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா கட்சி நல்ல கட்சின்னு, உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் கட்சி டுபாக்கூர் கட்சி, அவ்வளவுதான். இங்க உங்களுக்கு வார்டு உறுப்பினரா வாய்ப்பு கொடுத்தா அந்த திமுக தொடருவீங்க, இல்லன்னா அண்ணா திமுக போவீங்க. எக்ஸாம்பிள் எங்க அண்ணா ரகுபதி, அவர் சொல்லணும்ல,
அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அங்க, இப்ப ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது இங்க, த சேம் செந்தில் பாலாஜி, ரெண்டு பேரும் இப்படி போன்ற பச்சாந்திகளுக்கு நாம் வாக்கு செலுத்தி இருக்கிறோம். என்ன கொள்கை, என்ன தத்துவம்? எப்ப என்னைக்காவது ஒரு நாள் வரக்கூடிய வேட்பாளர்கிட்ட இங்க வாங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்க மீது என்ன வழக்கு இருக்கு, ஏதாவது கேட்டிருப்போமா நாங்க, எனக்காக நீங்க பேசுவீங்களா, என் பிரச்சனை தெரியுமா, பேசுனதே இல்லையே. நம்மளோட அதிகபட்சம் என்ன, 1000 ரூபாயா 2000 ரூபாயா? யதார்த்தத்தை பேசணும். ஓட்டுக்கு 1000 ரூபாயா அல்லது 2000 ரூபாயா? இல்லனா இலவச திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்குறோம். ஒருத்தர் இது வரைக்கும் நான் வேலை தர்றேன்னு சொல்லியிருக்கானா? தாலிக்கு தங்கம், மிக்சி, கிரைண்டர், எல்லாத்துலயுமே கமிஷன் உண்டு. மிக்சி தர்றேன், கிரைண்டர் தர்றேன். ஒருத்தர் நான் பெண்களுக்கு பாதுகாப்பு தர்றேன். ஒரு பெண் மீது கை வைத்தால் அவன் தலை துண்டிக்கப்படுகின்ற அளவிற்குமான தண்டனையை நான் வழங்குவேன் சொன்னது நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஒருத்தர் தண்டனையை கடுமையாக்கும் பேசவே இல்லை. பேசி இருந்தா பொள்ளாச்சியில் ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகளுக்கான நீதி கிடைச்சிருக்கும். விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த கொடுமைகள், திமுக ஆட்சி காலத்தில் நடந்த கொடுமைக்கான நீதி கிடைச்சிருக்கும். கிடைக்க பெறல. இதுக்குத்தான் நாம் தமிழர் கட்சி தேவை. ஒரு கட்சி சொல்லியிருக்கா இது வரைக்கும் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாக அமைப்புன்னு? உங்கள் மனசாட்சி உழுக்குன்ற கேள்வியை கேட்கிறேன். ஒவ்வொரு தேர்தல் வரும்போது என்ன அறிக்கை வரும், என்ன வரும், ஏழைகளின் சின்ன ரெட்டலை, ஏழைகளின் சின்ன உதயசூரியன். எத்தனை வருஷமா சொல்றாங்க, ஒரு 5 வருஷமாவா, 2வது 5 வருஷமாவா, 3வது 5 வருஷமாவா? 50 ஆண்டுகளுக்கு மேலையும் நான் ஏழை. என்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போன ஒருத்த ஏழையால் அது எப்படி, எப்படி 1000 ரூபாய் வாக்குக்கு கொடுத்துட்டு உங்க தலைக்கு அவர் 10000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் அவர் சம்பாதிக்கிறார். நல்ல சாலை வழியாக அவரால் நடந்து வர முடியாது. தேர்தல் நேரம் பாருங்களேன், வீட்டுக்கு வீடு வருவாங்க. ஏப்ரல் 16 தேர்தல் பாருங்க, நீங்க வேடிக்கையெல்லாம் பார்ப்பீங்க. ஒருத்தர் பரோட்டா சுடுவாரு, ஒருத்தர் ரோட்ல தள்ளு வண்டி இழுப்பாரு, ஒருத்தர் வடை போடுவாரு, ஒருத்தர் கிரிக்கெட் பால் விளையாடுவாரு, ஒருத்தர் கராத்தே பண்ணுவாரு, ஒருத்தர் கும்பு பண்ணுவாரு. ஆட்சி ஒழுங்கா பண்ணுவீங்களா? அது மட்டும் முடியாது, அது மட்டும் முடியாது. சர்க்கஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப சேலத்துல திமுக இளைஞரணி மாநாடு நடந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கொள்கை சித்தாந்தத்தை அடிப்படையில் கொண்டதுன்னு சொல்லிட்டு இருந்தாய். நம்மள என்ன நினைச்சோம், ஆஹா பரவாயில்ல, ஏதோ கொள்கை கோட்பாடெல்லாம் சொல்லுவாங்க போல இருக்குன்னா. ஒரு ரெக்கார்டான் சார், இப்ப பெண்களை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சரி, அதையாவது பார்க்க அந்த மக்கள் உட்காரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 சேர் காலியாக கிடந்தது. என்ன பண்றாங்க பார்த்தா, இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி உட்காந்து 3 சீட்டு விளையாடுறாங்க. சைடு சோட வித்து இந்த சமைக்க வந்தவர் பாவம் தெரியுங்களா? உண்மையாவே டேய் அரிசியெல்லாம் ஆள்ட்டு போகாதீங்களா, டேய் நான் கணக்கு சொல்லணும்டா, டேய் உப்புடா உப்பு, உப்பு வச்சிருப்போங்க, உப்பு வச்சிருப்போங்கன்றாங்க. உப்பை முதகொண்டு கலவாண்டு போயிட்டாங்க. அதுல ஒருத்தர் பிடிச்சி கேட்டா, என்னங்க இது, ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு இப்படி அள்ளிட்டு போறீங்களே, நீ நியாயமா இருக்காங்க? ஏங்க அவங்க அள்ளுறத விடுவாங்க, நாங்க அள்ளிட்டோம். எங்க அவங்க எவ்வளவு அள்ளி கொட்டுறாங்க, நாங்க வெறும் உப்பு மூட்டை ஜஸ்ட். இதுக்குப்பா என்னங்க இப்படி பேசுறீங்க, ஒரே ஒரு சீப்புங்க, ஒரே ஒரு தார் வாழைப்பழம் அவ்வளவுதானங்க. அதிகபட்சம் போனால் 200 ரூபா வருங்க. ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட அவர் 5000 கோடி சம்பாதிக்கிறாருங்க. என்னங்க பிரச்சனை? அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் திருடர் கழகம் தான் என்று அறிவித்தது சேலம் மாநாடு. கூட இருக்கிறவங்களையும் திருட வச்சுட்டாங்க, கூட இருக்கிறவங்களையும்.